அண்மை செய்தி. சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ ரெய்டானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 3 மணி நேரம் சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் கர்த்தி. நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருந்து வருவர் சாட்டை துரைமுருகன். இவர் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார். இதனால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீட்டு உருவாக்கம் செய்யும் நோக்கில் கடந்த 2022 பல்வேறு நாடுகளில் நிதி திரட்டியதாக புகார் இருந்தது. இந்த நிலையில் சிவகங்கை, தென்காசி, கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருச்சி வயலூரோடு சன்மா நகர் 7வது கிராஸில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள், அதாவது டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இன்று காலை 5:50 அவர் வீட்டிற்கு சென்றனர். அங்கு அவர் வீட்டில் இல்லாத போதும் அவர் வீட்டில் வந்து மனைவிதான் இருந்துள்ளார். அவர் வீட்டில் வந்து சோதனையாக நடைபெற்றது. சாட்டை துரைமுருகன் வீட்டில் இல்லாத நிலையிலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. மேலும் சோதனைக்கு விசாரணைக்கு பிறகு அவரது வீட்டில் இருந்து 2 புத்தகங்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மீண்டும் மறு விசாரணைக்கு அழைப்பானை நேரடியாக அவரது மனைவிடம் கொடுத்து அதிகாரம் மீண்டும் அலுவலகத்திற்கு வருமாறு அறிவித்துள்ளனர். இதனிலே காலை 5:50 வந்த என்ஐஏ அதிகாரிகள் கரெக்டாக சரியாக 9 மணி அளவிலே வந்து சோதனை முடிச்சுட்டு சென்றுள்ளனர். வந்து அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு. தற்போது 3 மணி நேரத்துக்கு மேலே நடைபெற்ற சோதனையால் வந்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.